தீமைக்கு நன்மை செய்கிற சுபாவம் உள்ளவர், தீமைக்கு நன்மை செய்வார் இயேசுவை போல. அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு என்ன போதனை கொடுக்குறார் பாருங்கள், மத்தேயு 5:44 பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். அப்போ இங்கே 4 காரியம் சொல்ல, முதலாவது நேசியுங்கள். உங்களை பகைக்கிறாங்களா, நீங்கள் அவங்கள நேசிங்க, அவங்கள வெறுக்காதங்க, அவங்கள நேசிங்க. 2வது ஆண்டு சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க, பிளஸ் தான். உங்கள் மாமியாரோ மருமகளோ பக்கத்து வீட்டாரோ எதிர் வீட்டாரோ சொந்தக்காரங்களோ பகைஞ்சரோ அவங்கள பிளஸ் பண்ணுங்கள் ஆண்டு சொல்ல, ஆசீர்வதிங்க. 3வது, உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, பகைச்சி சத்துருவாக அவங்கள என்ன தீமை செய்ய, உங்களை வேற டேமேஜ் பண்ண நினைக்கிறாங்க, சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறாங்க, உங்களுக்கு தீமை செய்கிறாங்க, உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டு சொல்கிறார். அவங்கள நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. 4 காரியம் சொல்கிறார். அதில் ஒன்று நன்மை செய்யுங்க, தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்வது, இதான் இயேசுவோட சுபாவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், இதில் தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் இயேசுவாக உலாவின போது செய்த கடைசி அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். ஒரு பட்டயத்தை பேதர் கையில் எடுத்து வெட்டிட்டான். இந்த இயேசுவை பிடிக்க வந்தீங்கடா அப்படின்னு சொல்லி, இயேசு பொறுமையாக இருக்கிற மாதிரி சீசல் இருப்பாங்களா, அதுவும் அவங்க மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பாடி, பயங்கரமான வைராக்கியமான ஆட்கள். பேதர் வெட்டிட்டான், காது துண்டை விழுந்து விட்டார். இப்போ என்ன, அப்பொழுது இயேசு, இம்மட்டும் நிறுத்துங்கள், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். இது இயேசு சொன்ன வார்த்தை, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான், கத்தி எடுக்கிறவன் கட்டியால் மடிவான், உள்ள போட்டது எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். இயேசு அவனுடைய காதை கட் பண்ணப்பட்டது, அந்த காதை தொட்டு சுகமாக்கினார். இதான் இயேசு செய்த ஃபைனல் மிராக்கள் இந்த வேர்ல்டு உலகத்தில். அவர் இயேசுவாக இருக்கும்போது செய்த அந்த அற்புதம், கடைசி அற்புதம், அவருடைய காதை தொட்டு குணமாக்கினார். யாரை குணமாக்கினார், இயேசுவை கள்ளனை மாதிரி பிடிக்க வந்தவன், வெறி கொண்டு தாக்க வந்தவன், பிரதான ஆசானுடைய வேலைக்காரன் இயேசுவை திட்டி கொண்டு கூச்சலிட்டு கொண்டு வந்திருப்பான். காது வெட்டப்பட்ட உடனே கதறி, ஐயோ காது போச்சே, ரத்தம் வடியுது, ஐயோ காது போச்சேன்னு கலங்கி இருப்பான், அது அழுதுருப்பான். இயேசு அவனை தொட்டு குணமாக்கினார். அதான் இயேசு, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தவர் இயேசு. அதுதான் ஆண்டு சொல்கிறார், தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டு சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு ஒருத்த தீமை செய்த அவனுக்கு நன்மை செய், அவனுக்கு உதவி செய் என்று சொல்கிறார் ஆண்டவர். இயேசு அப்படி வாழ்ந்து காண்பித்தார், தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்து காண்பித்தார். அப்போ நாம் அப்படி இருக்கணும்ல, இயேசுவை போல. இயேசுவை போல மாற விரும்புகிறீங்களா? இயேசுவை உண்மை போல என்னை மாற்றும். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, சும்மா வசனத்தை வாசித்துட்டு போவதில்லை, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா, நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? யோசித்து பாருங்கள், இன்னும் பகைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்களை பகைக்கிறவங்க தீமை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லை கட்டாயம் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த திட்டுறவங்க தீமை செய்கிறவங்க பார்த்தீங்களா, அது ஒரு பிளஸ்ஸிங், பார்த்துக்கிடுங்க. அது இருக்கணும் நமக்கு, அது இருந்தால் தான் வாழ்க்கை ருசிக்கும். இந்த வசனத்தின்படி எப்படி வாழ்றது, நம்மளை பகைக்கிறவங்க இருந்தால் தானே நம்ம அவளை நேசித்து இந்த வசனத்தின்படி வாழ முடியும். யாருமே நம்மளை பகைக்கலைன்னா இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறதுக்கு சான்ஸே கிடைக்காமல் போயிருது இல்லை. தீமை செய்கிறவங்க இருந்தால் தானே நம்ம நன்மை செய்து இந்த வசனத்தின்படி வாழ முடியும். தீமை செய்கிற ஆளே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில்? அதனால் எப்போவுமே அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கொள்ளேன், எனக்கு தீமை செனிந்த அவமானம் தீமை செய்கிற போகிறாங்கன்னா நான் வந்து அதை வந்து வேறு மாதிரி எடுக்க மாட்டேன். வசனத்தில் என்ன சொல்லுங்க, இயேசு எப்படி நடப்பார், அப்படி நடக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார், அப்படி ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார், அவங்கள ஆசீர்வதிக்க, அவங்களுக்கு ஆட்சேபிக்க, அவங்களையும் நேசிக்க, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும்? அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சும்மா மூலையில் உட்காந்து அழாதங்க, இப்படி நிந்திக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நான் நன்மை தான் செய்கிறேன், எனக்கு தீமை செய்கிறான்னு மூலையில் உட்காராதங்க. அதை தான் பிசாசு விரும்புகிறான். எழும்புங்க,
எதுக்கு சோர்ந்து போகணும்? கள்ளனே ரொம்ப தைரியமாக பேசுகிறான், திருடனும் ஏமாத்துறோன்னு ரொம்ப வீரம் பேசுகிறான், அவனே அநியாயக்காரனே ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனமில்லாலும் வீரம் பேசுகிற மாதிரி பேசுகிறான். நீங்கள் எதுக்கு முடங்கி போகணும்? எழுமங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள், நிந்திக்கிறோம் நிந்திக்கட்டும், தீமை செய்கிறோம் தீமை செய்யட்டும், ஆண்டவரே அவனுக்கு நன்மை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க. நான் அப்படி தான் ஜெபிப்பேன், யாராவது எனக்கு தீமை பண்ணிட்டா அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் தேவன் அந்த வாய்ப்பை தருவார், நான் பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன், உண்மையில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி மாதிரி ஆட்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். நான் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறல்ல, எவ்வளோ சந்தோஷமாக கத்துறேன்னு வச்சுருக்கிறல்ல மன மகிழ்ச்சியாக, இந்த சந்தோஷந்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம். எவ்வளோ பாடு நிந்தை நெருக்கத்துக்கு மத்தியிலும் அதுக்கு அவரை போல சுபாவத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, அப்போ உண்மை போல தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க, நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அவங்க செய்கிறத வச்சு வருத்தப்பட்டு முடங்கிடக்கூடாது, நான் மன மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு நன்மை செய்கிற இறுதியை தாங்க. விரும்புகிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, தெருவில் இருக்காங்க, கிராமத்தில் உங்கள் சபைக்குள்ளே இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க தீமை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ இறுதியில் கை வைங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு தீமை செய்கிறவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன், அவங்களுக்கு நன்மை செய்கிறதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் அவங்களுக்கு நன்மை செய்வதை ஹெல்ப் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே, நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், உண்மை போல நான் வாழணும், இயேசுவை உண்மை போல வாழணும். ஜெபிங்க ஜெபிங்க, தம்பி ஜெபம் பண்ணுங்க, மகளை ஜெபம் பண்ணுங்க, குட்டி தம்பி ஜெபம் பண்ணுங்க, ஐயா வயசான ஐயா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கசப்பையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வெறுப்பையாக உள்ளத்துங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நன்மை செய்யுங்க, போய் நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அவங்க கஷ்டத்தில் உதவி செய்யுங்க. நன்மை செய்ய தான் இயேசு சொல்லியிருக்கிறார், தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இயேசு வாழ்ந்து காண்பித்தார், நாம் அதைத்தான் செய்யணும். இயேசுவை அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, உங்களுடைய சீஷர்களை எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க, தீமை செய்கிற மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயம், இயேசுவின் இருதயம் எங்களுக்கு வேணும், அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எல்லா சீஷரையும் அப்படி மாற்றிவிடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.